ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓட் டு த நைட்டிங்கல் இந்த போயம் எழுதினவங்க ஜான் கீட்ஸ் ஓட் அப்படின்னாலே நம்மளுக்கு ஜான் கீட்ஸ் தான் ஞாபகத்தில் வருவாங்க இந்த போயமோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா ஜான் கீட்ஸ் அவரோட ஃப்ரெண்டான சார்ஸ் ப்ரௌனோட வீட்டுக்கு போயிருக்கிறாரு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எந்திக்கும் போது அவருக்கு நைட்டிங்கல் பேர்டோட சாங் வந்து கேட்டிருக்கு ஸோ அந்த சாங்கை கேட்ட உடனே வீட்டிலருந்து ஒரு சேரை எடுத்துகிட்டு வந்து ஒரு பைன் ட்ரீக்கு கீழே போட்டு அங்கே உட்காந்து அந்த பேர்டோட சாங்கை வந்து கேட்டுகிட்டுருக்காரு அப்படி இவர் அந்த சாங்கை இருக்கும் அந்த வேர்ல்டுக்குள்ளே போனா எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் வந்து அவருக்கு வருது அந்த இமேஜினேஷன் தான் இந்த போயமாக ஸ்டான்ஸால் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இவரோட ஹார்ட் ஃபுல்லாகவே ரொம்ப பெயினால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த வேர்ல்டில் இருக்கிற அவ்வளோ பெயினும் இவருக்கு தான் இருந்த மாதிரி அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு ஸோ நம்மளுக்கு நிறைய பெயின் இருக்கும்போது நம்ம ஃபேஸ் வந்து எப்பவுமே டல்லாக இருக்கும் ஒரு மாதிரி தூக்க கறக்கத்தில் இருக்கிற மாதிரி ஸ்லீப்பி மோட்ல இருக்கிற மாதிரி இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இவர் இருக்காரு பெயின் னால் அப்படி இவர் பெயினை ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி இப்போ அவர் எப்படி ஆகிட்டாருனா இப்போ வேறு எதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம்லாம் இவருக்கு ஒன்றுமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டார் அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷனில் இவர் இருக்கிறாரு அப்படி இருக்கிற இவருக்கு இந்த பாட்டு கேட்கும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்குது ஸோ இவர் இந்த பாட்டை கேட்கும்போது அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஹெம்லாக் அப்படின்னு ஒரு பாய்சன் இருக்கு அந்த ஹெம்லாக் பாய்சன் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆர்கனாக ஸ்பாயில் ஆகி லாஸ்ட்டில் நம்ம இறந்து போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி இந்த பேர்டோட சாங்கை கேட்கும் போது இவரோட ஒவ்வொரு ஆர்கன்ஸாக இவர் செயல் போய் இவர் இன்னொரு எட்டர்னல் லைஃப்பை ஃபீல் பண்ணுற மாதிரி இவருக்கு இருக்குது இல்லை அப்படின்னா இந்த சாங் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஓபிஎம் இருக்குது இல்லையா ஓபிஎம் அப்படின்னா அது அது ஒரு விதமான ட்ரக்ஸ் அந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டா பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அன்கான்ஷியஸ் ஆகிருவோம் நம்ம வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த ஓபிஎம்மோட ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுருக்காங்க அதில் உள்ள லாஸ்ட்டு ஸ்விப்பை கூட நான் குடித்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி கேர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அன்கான்ஷியஸ் ஆகிடுவார் அந்த மாதிரி இந்த சாங் கேட்கும்போது நான் ரொம்ப அன்கான்ஷியஸாக ஃபீல் பண்ணுறேன் வேற ஒரு இடத்துக்கு நான் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இந்த சாங்கை கேட்கும்போது லித்தே அப்படின்ற ரிவரை வந்து நான் க்ராஸ் பண்ணுற ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லித்தே ரிவரை வந்து கிரீக் லிட்ரேச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறமா ஹெல்லுக்கோ ஹெவனுக்கோ போவோம் அப்படி போகிறதுக்கு முன்னாடி இந்த லித்தே ரிவரை க்ராஸ் பண்ணிட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரிவரை நம்ம க்ராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வரல நம்ம என்ன ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம் என்ன நேமோட இருந்தோம் எல்லாமே நம்மளுக்கு மறந்து போயிடும் ஸோ நார்மலாக ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட தான் நம்ம வந்து அந்த லைஃப்குள்ளே போவோம் அப்படின்றத சொல்கிறாங்க எதுக்கு இவர் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறாரு அப்படின்னா இந்த பேர்டோட சாங்கை கேட்ட அந்த ஒரு நிமிஷம் இவருக்கு அந்த ரிவரை வந்து க்ராஸ் பண்ண மாதிரி இருக்கான் அப்படின்னா லைஃப்பில் நடந்த எல்லா பெயினையும் மறந்து இவருக்கு எட்டர்னல் லைஃபுக்குள்ளே என்டர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த சாங்கை கேட்கும்போது அவருக்குள்ள அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து வருதான் ரொம்பனா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு இது வரைக்கும் அவர் லைஃப்பில் இப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸாக அவர் ஃபீல் பண்ணதே இல்லையா ஏன்னா அவர் லைஃப்பில் ஃபுல்லாகவே பெயின்ஸ் மட்டும்தான் தான் இருந்துருந்துச்சு இவர் லவ் பண்ணவங்க எல்லாருமே பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அவரோட லவ்வராக இருக்கட்டும் சிப்லிங்ஸாக இருக்கட்டும் எப்படி பிடிச்சவங்க எல்லாருமே இவர் லைஃப்பில் இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டதுனால இறந்துட்டாங்க அவங்க எல்லாருமே ஸோ இவர் ரொம்ப பெயினில் இருக்காரு ரொம்ப அலோனாக ஃபீல் பண்ணுறாரு அப்படி இருக்க இருக்க டைமில் இந்த சாங் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் ஒரிஜினல் லைஃப்பில் அவ்வளோ சந்தோஷமாக இல்லை அப்படின்றத சொல்கிறாரு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து உன்னை பார்க்கும்போது பொறாமையெல்லாம் இல்லை நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியே பாட்டு பாடுறே அப்படின்னு சொல்லி பொறாமலாம் கிடையாது ஆனால் உன்னோட ஹேப்பினஸை நானும் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி உன்னை பார்த்து எனக்கு என் வி எந்த ஒரு பொறாமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நைட்டிங்கல் பேர்டுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸான ஃபெதர்ஸ் வந்து இருக்கும் விங்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த விங்ஸை வச்சு நீ இந்த காட்டில் இருக்க எல்லா இடத்துக்கும் பறந்து போகிறேன் ஸோ இந்த காட்டுக்கே நீ தான் ஒரு குயின் மாதிரி இருக்கிற நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல கண்டிப்பாக மியூசிக்கும் ஹாப்பினஸும் இருக்கும் அதில் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த நைட்டிங்கல் பேர்ட் வந்து பீச் அண்ட் ட்ரீ அப்படின்ற ஒரு தான் இருக்கும் அந்த ட்ரீல வந்து சன்லைட் படும்போது நம்பள ஷேடோஸ் வந்து உருவாகும் எப்படின்னா இப்போ அதில் வந்து கொஞ்சம் கேப் விழுந்து விழுந்து கிளைகள் இருக்குது அப்படின்னா அந்த கேப்பு வழியாக சன்லைட் விழும் அப்போ சன்லைட் விழுற இடத்த தவிர்த்து மற்ற இடங்கள்லாம் ஷேடோ இருக்கும் ஒரு மரத்தோட ஷேடோ தான் ஆனால் அது ஸ்பிளிட்டாகி போயிருக்கும் போது நிறைய நிறைய ஷேடோஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்பளை ஷேடோஸ் தர்ற அந்த ட்ரீல தான் நீ இருக்கிற அது மட்டும் இல்லாமல் சம்மர் டைம்ல நீ உன்னோட த்ரோட்டை வந்து ஃபுல்லாக ஓபன் பண்ணி அழகாக உன்னோட வாய்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுற எங்களுக்காக அவ்வளோ அழகாக நீ பாட்டு பாடுற சம்மர் டைம்ல உன்னோட ஃபுல் எனர்ஜியும் கொடுத்து பாட்டு பாடி உன்னோட ஃபுல் எனர்ஜியும் கொடுத்து நீ பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சென்ஸாகவும் முடிக்கிறாங்க செகண்ட் ஸ்டாண்டாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது இவர் வந்து அந்த பேர்டோட வேர்ல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு ஸோ அப்படி போனோம் அப்படின்னா நார்மலாக போக முடியாது இல்லையா ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் வந்து இவர் யூஸ் பண்ணுறாரு என்னென்னா நம்ம அன்கான்ஷியஸ் ஆகிட்டு அந்த வேர்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைன் குடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அந்த வைன் எப்படி இருக்கணுமா அப்படின்னா ரொம்ப வருஷமாக மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட ஒரு ஒயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போனா தான் அது பியூர் ஒயினாக மாறும் எவ்வளோ நாள் அது பூமிக்குள்ளே இருக்கோ அவ்வளோ பியூராக அது ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ நாள் பூமி இருந்த ஒயின் வந்து வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அப்புறம் அந்த ஒயனை வந்து குடிக்கும்போது இவருக்கு சம் ஃப்ளோரா ஸ்மெல் வருது ஃப்ளோரானா என்ன பிளான்ஸ் ஸோ அந்த பிளான்ஸோட ஸ்மெல் வருது ஏன்னால் அதை மண்ணுக்குள்ளே வச்சோன்னா அந்த மண்ணுக்கு ரொம்ப வருஷமாக அது மண்ணுக்குள்ளே இருக்குது ஸோ அந்த கேப்பில் வந்து அது பூமியில் நிறைய பிளான்ஸ் வந்து வளரும் இப்படி இவங்களோட அந்த ஒயின் வச்சுருந்த அந்த பாத்திரத்தை வச்சிருக்கிற அந்த லேண்டு மேலே வளர்ந்த செடி எல்லாமே ரூட் எல்லாமே அந்த ஒயின் வச்சுருந்த அந்த பாத்திரத்துக்கிட்ட போயிருக்கும் ஸோ இவங்க வைனை ஓப்பன் பண்ணி குடிக்கும்போது அந்த பிளான்ஸோட ஸ்மெல் வந்து எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த கண்ட்ரி சைடில் இருந்த பீ பீப்புள்ஸ் எல்லாருமே சன்லைட்லாம் இவங்க மேலே படும்போது ஈவினிங் டைம்லலாம் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அந்த ஒயின் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா இவருக்கு வந்து ஒரு பீக்கர் ஃபுல்லாக ஒயின் எடுத்து வச்சுருக்காங்க ஒரு பெரிய பீக்கர் ஃபுல்லாக ஒயின் எடுத்து வச்சுருக்காங்க அந்த ஒயின் வந்து ரொம்ப ஒரிஜினலாக இருக்கான் ஒயின்னாலே ஃப்ரான்ஸ் தான் அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான இடம் ஸோ சவுத் ஃப்ரான்ஸில் இருந்து வந்த அந்த பியோரான ஒயினை ஒரு பீக்கர் ஃபுல்லாக இவர் எடுத்து வச்சுருக்கிறாரு அந்த ஒயின் என்ன கலரில் இருக்கான் அப்படின்னா ஒயிட்ஸ் எல்லாரும் ஃபாரினர்ஸ் எல்லாரும் ரொம்ப கலராக இருப்பாங்க ஒயிட்டாக இருப்பாங்க இல்லையா அவங்க ரொம்ப ஷையாக அவங்க ஃபீல் பண்ணாங்க வெக்கத்தில் முகம் செவக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப வெட்கப்பட்டாங்கன்னா அவங்க மூஞ்சிலாம் அவ்வளோ செவந்துடும் ஸோ அப்படி அவங்க மூஞ்சி செவக்கும் போது என்ன கலரில் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஒயனும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த ஒயின் வந்து ரொம்ப பழைய ஒயினு இல்லையா ரொம்ப வருஷமாக பூமிக்குள்ளே இருந்த ஒரு ஒயின் ஸோ இதை வந்து ஒரு க்ளாஸில் இவர் ஊற்றும் போது அதுலேருந்து நிறைய பபுள்ஸ் வந்து மேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பபுல்ஸ் எல்லாமே அந்த கிளாஸோட பாட்டம்ல இருந்து டாப்புக்கு வருது அப்படி டாப் சப்புக்கு வந்த உடனே அது வந்து பேர்ஸ்ட் ஆகுது அது வெடிக்குது அப்போ அது வெடிக்கும் போது இவங்களுக்கு எப்படி இருக்கான்னா அதை பார்க்குறதுக்கு அது பிளிங்கிங் பண்ணுற மாதிரி இருக்காது அதாவது கண் சிமிட்டுற மாதிரி இருக்கான் பபிள்ஸ் எல்லாமே அந்த கிளாஸோட அடியிலேருந்து மேலே வந்து கண் சிமிட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தோடனே இவருக்கு என்ன எடுத்து குடி அப்படின்னு அந்த ஒயின் வந்து என்ன டெம்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இவர் ஒரு அதுலேருந்து ஒரு ஸ்விப்பு வந்து குடிக்கிறாரு குடித்ததுக்கப்புறமா அப்புறமா இவரோட மவுத்து லிப்ஸு எல்லாமே பர்பிள் கலரில் மாறிடுச்சு அந்த ஒயினோட கலரில் மாறிடுச்சு இப்போது மறுபடியும் மறுபடியும் அவர் குடிக்கிறாரு ஏன்னா அவருக்கு அன்கான்ஷியஸ் ஆகணும் அந்த வேர்ல்டுக்குள்ளே போகணுன்றது மட்டும்தான் அவர் மைண்டில் இருக்குது ஸோ மறுபடியும் இவர் குடிச்சுட்டே இருக்கிறாரு அப்புறமா இவர் ஒரு வழியாக அந்த டார்க்கான அந்த நைட்டிங்கில் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்க்கான அந்த ஃபாரஸ்ட்டும் அந்த பேர்டே இவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கு இதோட செகண்ட் ஸ்டான்ஸாக வந்து முடியுது தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து இவர் ஒயின் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்கான்ஷியஸ் ஆகணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்தார் ஒயின் சாப்பிட்டுட்டு அன்கான்ஷியஸ் ஆகி மறுபடியும் கான்சியஸ் வரும்போது மறுபடியும் இருந்த உலகத்தில் உள்ள பெயின் எல்லாமே நினச்சிட்டு தானே இருக்கணும் அப்போ கான்சியஸ் இல்லாமல் இருக்கும்போது எனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும் திருப்பி கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ் போயிருமே ஸோ இது நல்ல வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயம் யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த நைட்டிங்கிள் பேர்டு எப்படி நைட் ஆனதும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அதை வந்து மறைச்சி வச்சுக்கிதோ நைட்டிங்கிள் பேர்டோட சாங்கை மட்டும் தான் நம்மளால் கேட்க முடியும் அதை பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி எப்படி அதை நம்மளால் பார்க்க முடியலையோ அதே மாதிரி நானும் இந்த உலகத்துலேருந்து என்னை ஹைட் பண்ணிக்கணும் இந்த உலக பிரச்சனைகள் எதுவுமே எனக்கு தேவையில்லா அதுலேருந்து நான் என்னை ஹைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க பீப்புள் எல்லாருமே ரொம்ப எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்களாம் ஃபிசிக்கல் பெயினாக இருக்கட்டும் இல்லை மென்டல் பெயினாக இருக்கட்டும் ரெண்டை பற்றியும் எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டே இருப்பாங்க ஆல்ரெடி இவருக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது இதில் அவங்களும் புலம்பும் நான் கூட கொஞ்சம் தான் எனக்கு டிப்ரஷன் ஆகும் ஸோ இந்த மாதிரி அவங்க புலம்பிட்டே இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னும் சில பேர் எப்படி இருப்பாங்களாம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு சோகத்தின் உச்சக்கட்ட கட்டத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப சோகமாக இருப்பாங்க அவங்க வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணுறதுனால சின்ன வயசுலேயே அவங்களுக்கு க்ரே ஹேர்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் யங்ஸ்டராக இருப்பாங்க ஆனால் அவங்க ரொம்ப டல்லாக இருப்பாங்க யங்ஸ்டருக்குள்ளே அந்த எனர்ஜியே அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் எப்படி இருப்பாங்களாம் அப்படின்னா ஏதோ பிளட் லெவல் கம்மியானவங்கலாம் ரொம்ப விளறி போய் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விளறி போய் ரொம்ப லீனாக ஒல்லியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யங் ஏஜ்லேயே அவங்க இவ்வளோ பெயினை வந்து நினச்சிட்டே இருக்கிறதுனால சீக்கிரமாக அவங்க இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ யாராவது ஒருத்தங்க உட்காந்து தனியாக யோசிச்சுட்டு இருக்காங்கனாலே கண்டிப்பாக அவங்களோட பிரச்சனையை பற்றி தான் இவங்க யோசிச்சுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்னென்னா அவங்களோட கண் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்குமா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பிரைட்டாக இருக்கும் ஆனால் அந்த பெயின் எல்லாத்தையும் அவங்க சுமந்துட்ருக்கிறனால அதனால் நிமிந்து கூட பார்க்க முடியாது அந்த ஹெவினஸ் வந்து அவங்கள நிமிர்ந்து பார்க்க விடாது அவங்க கண் கீழே நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து சில பேர் ரொம்ப யங்காக இருப்பாங்க பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் இந்த பிரச்சனைகளால் அவங்களால ரொம்ப பிரைட் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே லவ் பண்ணுறாங்க ஆனால் லவ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அது பிரேக்அப் ஆனதுக்கப்புறம் உடனே அதை மறந்துட்டு இன்னொரு லவ்க்கு அவங்க ரெடி ஆயிடுறாங்க ஒன் டே கூட அந்த பெயினோட அவங்க சஸ்டெயின் ஆக மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஃபோர்த் ஸ்டாண்ட்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபாரஸ்ட் வந்துட்டார் ஆனால் நான் இந்த ஃபாரெஸ்டுக்குள்ளே வந்தது வைனோட ஹெல்ப்பால் இல்லை வைனுக்கும் ஒரு கடவுள் உண்டு அந்த கடவுள் யாருன்னா பேக்கஸ் இந்த பேக்கஸ் அப்படின்ற கடவுள் வந்து சீட்டாஸ் இருக்குதுலையே அந்த சீட்டாஸ் இருக்கிற ஒரு சேரியட்டில் தான் அவங்க வருவாங்களாம் ஸோ அந்த சீட்டாஸ் இருக்கிற சேரியட்டில் வர்ற அந்த பேக்கஸ் அப்படின்ற கடவுளோட ஹெல்ப்பால் நான் இந்த காட்டுக்கு வரல ஆனால் இவர் காட்டுக்கு வந்திருக்காரு எப்படி அப்படின்னா வியூலெஸ் ஃபெதர்ஸ் கண்ணுக்கே தெரியாத ஃபெதர்ஸ் ஆர் விங்ஸ் கண்ணுக்கே தெரியாத அந்த விங்ஸ் இருக்கிற போயமோட ஹெல்ப்பால் தான் நான் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போது இதை நம்மளுக்கு சொல்லும்போது நம்ம ஒரு இன்டெலிஜெண்ட் மைண்டாக நம்ம யோசித்தோன்னா அது எப்படி கண்ணுக்கே தெரியாத ஃபெதர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் ஆனால் போயமில் வந்து நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை இமேஜினேஷன்ஸ் மட்டும்தான் தேவை இவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிராஸ் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக ஒரு போயம் எழுதவே முடியாது ஒரு போயமை ரீட் பண்ணவும் முடியாது இமேஜினேஷன் தான் போயமுக்கு பேஸே ஸோ அதனால் நீங்கள் ஒரு இமேஜினேஷன் டோனில் இதை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே குயின் மூன் வந்து என்டர் ஆகிடுச்சு மூனை வந்து குயின்னு சொல்கிறாங்க அந்த மூன் வந்து இப்போ என்டர் ஆயாச்சு அந்த மூன் கூட நிறைய ஏஞ்சல்ஸ் மாதிரி ஸ்டார்ஸ் வந்து அந்த சுற்றி இருக்காங்களாம் இப்போ அந்த ஃபாரஸ்ட் நிறைய ஸ்டார்ஸும் மூணும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இடம் மட்டும் இன்னும் டார்க்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவருக்கு சடனாக ரொம்ப சில்லுன்னு ஒரு தென்றல் காட்சி மாதிரி வீசுதான் ஒரு ஒண்டர்ஃபுல் விண்டு வந்து இவர் மேலே படுது அப்படி படும்போது இவருக்கு ஒரு ஹெவன்லி ஃபீல் இருக்கு இவருக்கு ஹெவனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இவருக்கு இருக்குதான் அந்த காத்து வந்து எப்படி வருது அப்படின்னா மரத்தில் இருக்க அந்த எல்லா இலைகளுக்கும் இடையில அந்த காத்து வந்து என்ன வருது ஸோ எனக்கு ஒரு ஹெவன்லி ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஃபிஃப்த் ஸ்டாண்ட்ஸாவில் என்ன இருக்குது அப்படின்னா அவரோட காலுக்கு கீழே அந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய பிளான்ஸ் வந்து வளர்ந்துருக்கு நிறைய ஃப்ளார்ஸ் வந்து இருக்குது ஆனால் அது என்னன்னு இவருக்கு தெரியலையா ஏன்னா ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் இல்லையா ஸோ என்னன்னு இவருக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு அவரை சுற்றி நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் வந்து வருது அது வந்து ட்ரீஸில் இருந்தால் ஃப்ளாரில் இருந்தால் எதுல இருந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல ஸோ அது எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்போ அவர் நினச்சி பார்க்குறாரு இந்த மந்தில் எந்த ஃப்ளார் வந்து பூக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே எதோட ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு ஏன்னா ஒவ்வொரு ட்ரீஸுக்காக இருக்கட்டும் லீவ்ஸு ஃப்ரூட்டு ஃப்ளார்னு ஒவ்வொன்றுக்கும் பர்டிகுலர் ஸ்மெல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் பண்ணி இது எதுவாக இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேடிங் வைலட் காலையில் பூக்கும் சாயங்காலம் வாடி போயிடும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாராக இருக்குமோ அது வந்து எப்போவுமே ஃபுல்லாக லீவ்ஸால் கவர் ஆகி தான் இருக்கும் ஸோ அதோட ஸ்மெல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு நெக்ஸ்ட் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா இன் பிட்வீன் மே மேயோட இடையில் ஒரு பூ வந்து பூக்கும் அது என்னென்னா மஸ்க் ரோஸ் அந்த ரோஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அந்த ரோஸ் எப்படி இருக்கும்

இறந்து போனாலும் இந்த நிமிஷம் நான் சந்தோஷமாக இறந்து போயிடுவேன் ஸோ என்னோட பிரீத் வந்து இந்த காற்றோடு கலந்து போகட்டும் நான் இறந்து போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாராம் ஏன்னா அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காராம் நிறைய டைம் ஒரு ஹாஃப் மைண்டடோட நிறைய டைம் இந்த பெயினெல்லாம் தாங்க முடியாமல் இறந்து போயணும்னு சொல்லி நினச்சிருக்கிறாரு ஆனால் இந்த டைம் அவர் ஹோல் ஹார்ட்டடாக நினைக்கிறாரு இந்த டைம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதனால் நான் இறந்து போனால் ஓகே தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாராம் நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த நைட்டிங்கல் பேர்ட் வந்து பாடும்போது தன்னையே மறந்து அது பாட்டு பாடும் இந்த வேர்ல்டில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் மறந்து அது தன்னால் பாட்டு பாடிட்டு இருக்கோம் ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா இந்த பாட்டை என்னால் கேட்க முடியாமல் போயிருமே நான் அந்த சந்தோஷத்தில் இறக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இறந்ததுக்கப்புறம் இந்த பாட்டை என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நைட்டிங்கல் பேர்ட் எப்போ பார்த்தாலும் ஒரு சோகமான சாங்கை தான் பாடும் யாரெல்லாம் பெயினாக இருக்காங்களோ அவங்களாம் இந்த பாட்டை கேட்டால் அவங்க ரொம்ப மெல்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு செவன்த் ஸ்டாண்ட்ஸால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நைட்டிங்கல் பேர்டை பார்த்து சொல்கிறாரு நீ வந்து இறக்குறதுக்காக பிறக்கல இறந்து போகணும் அப்படின்றதுக்காக நீ பிறக்கவே இல்லை அப்படி ஒரு வேலை நீ இறந்து போயிட்டேனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உன்னோட குட்டி பேர்டு இருக்கும் இல்லையா அது வந்து மறுபடியும் பாட ஆரம்பிக்கும் ஸோ நீ ஒரு இம்மார்டல் தான் இத்தனை பேர்டு இறந்துகிட்டே வந்தாலும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்துகிட்டே இருக்கனால உனக்கு சாவே கிடையாது நீ ஒரு இம்மாட்டல் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஹங்க்ரி ஜென்ரேஷன் ஹங்ரி ஜென்ரேஷன் யாரை சொல்கிறாருன்னா ஹியூமன்ஸை தான் நம்ம எல்லாருமே நம்மளோட பசிக்காக அனிமல்ஸையும் பேர்ட் பேர்ட்ஸையும் கில் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா ஸோ இந்த ஹங்க்ரி ஜென்ரேஷன் வந்து எல்லா கிரியேச்சர்ஸையுமே கொண்டுட்டுருக்காங்க ஆனால் ஒன்று மட்டும் அவங்க கொலை பண்ணவே முடியாது ஈவன் உன்னை பார்க்க கூட முடியாது அப்படி ஒன்று கொலை பண்ணாலும் நீ சஸ்டெயின் ஆவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இவருக்கு இந்த நைட் டைமில் தானே இந்த சாங் கேட்டுட்ருக்கு ஸோ இவர் நினைக்கிறாரு எனக்கு இந்த சாங் கேட்குது இதே மாதிரி ஏன்ஷியன் பீப்புள் முன்னாடி வாழ்ந்திருப்பாங்க இல்லையா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பீப்புள் கூட இந்த சாங்கை கேட்டிருப்பாங்க தானே அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாரு ஈவன் பைபிளில் உள்ள ஒரு கேரக்டரான ரூத் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காங்க ரொம்ப பாவப்பட்ட ஒரு உமன் ஏன் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க கீழே சிந்தி இருக்கிற தானியங்களை புறக்கி தான் அவங்க வந்து சாப்பிட்டு கீழே

பிடிச்ச மாதிரி இருக்குதா ஸோ இவருக்கு வந்து ரியலைஸ் ஆகுது இது எல்லாம் இமேஜினேஷனாக அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு இப்போது அந்த பேட் வந்து பறந்து போயிடுச்சு அந்த நைட்டிங்கல் பேட் வந்து பறந்து போயிடுச்சு அது போகும்போதும் பாடிக்கிட்டே தான் போகுது ஸோ அது தூரமாக போக போக இந்த சவுண்டு வந்து ஃபெட் அப் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் மெதுவாக கேட்டுக்கிட்டே இருக்குது இப்போ அவர் நினைக்கிறாரு ஸோ ஃபேண்டசி எல்லாமே ஒரு டெம்பரவரி தான் இவ்வளோ நேரம் அதை யோசிக்கும் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது இல்லைன்னு நினச்சதும் அவருக்கு கஷ்டம் வந்துட்டு ஸோ இதுவும் டெம்பரவரி தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு இப்போ அந்த நைட்டிங்கல் பேர்ட் வந்து ஒரு கிராஸ் லேண்டை தாண்டி புல்வெளி ஓடைகள் மலைகள் ஸ்ட்ரீம்ஸாக இருக்கட்டும் மவுண்டெயினாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தாண்டி பறந்து போயிட்டே இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு இப்போ அவரோட கண்ணை வந்து நல்லா திறந்து பார்க்குறாரு அந்த பேட் இல்லை இவருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் எல்லாம் உண்மையாக இல்லை நம்மளோட இமேஜினேஷனாக அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது ஸோ அவருக்கு தோணுன விஷயம் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதுறாரு அதுதான் இந்த போயம் ஸோ இதான் இந்த ஓ டு த நைட்டிங்களோட சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்